ஊழியம் செய்கிற அல்லது தேவனுக்காக வைராகியம் பாராட்டுகிற நமக்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த கடைசி காலத்தில் ரொம்ப சபைகளில் குறைஞ்சிருக்குது, விசுவாசிங்கிட்ட குறைஞ்சிருக்கு, ஊழியக்காரங்கிட்ட குறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 13வது வசனம் பாருங்கள், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. இந்த தைரியம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். எந்த தைரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க அசட்டு தைரியம் அப்படிம்பாங்க, அந்த தைரியம் அல்ல. இவர்களுக்கு இருக்கிற தைரியம் வேறு. இங்கே வசனம் சொல்லுது, இப்போ பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. யார்? பிரதான ஆசாரியர் பார்க்குறாரு. அவர்கள் பார்வையில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பின்னாடி இருக்குது. இந்த தைரியம் இவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தைரியம் எப்படி வருது? இதே பேதுரு தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடினு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 நாளைக்கு முன்னாடி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறத்துக்கு முன்னாடி இயேசுவை பிடிச்சிக்கிட்டு போகிற அன்னைக்கு இவர் தான் அன்றைக்கி நைட்டு என்ன செய்கிறாரு? பயந்து அப்படின்னு இருக்கோம், எல்லாருக்கும் பயந்து மறுதளித்து சபித்து பண்ணிட்டார். மற்ற கூட இருந்த யோவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ராத்திரியிலே கெட்சமணியில் எல்லாரும் ஓடும்போது அவரும் என்ன செஞ்சிட்டார்? ஓடிட்டார். அப்படி இருக்கும்போது இந்த தைரியம் எப்படி வருகிறது? இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இல்லாத ஒரு மிக முக்கியமான விஷயம் அதுதான், ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம் ஒன்று நமக்கு வரணும், ஆவிக்குரிய தைரியம் ஒன்று வரணும். வாருங்க, ஏற்கனவே நம்ம உதாரணத்தை பார்த்துருக்குறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது, அதனால தான் நான் அடிக்கடி யோசிப்பேன். ஆகாப் என்கிறவன் மிக முக்கியமான ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா அவன். அந்த ராஜா வந்து அவனை பார்த்து இஸ்ரவேலே பயப்படுது. அந்த ராஜாவை பார்த்து எலியாவுக்கு பயம் இல்லை. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி. ஆனால் எலியா போய் சொல்கிறான், ஒபதியாவை பார்த்து, எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல் அப்படிங்கிறான். ராஜாவை போய் வர சொல்ல சொல்கிறான். ஆண்டவர் ராஜாவை போய் பார்க்க சொல்கிறாரு. இவன் சொல்கிறான், ராஜாவை என்ன பார்க்க வர சொல் அப்படிங்கிறான். இதுதான் தைரியம். இது என்ன தைரியம்? ஒரு அரசாட்சி எனக்கு எதிராக நிற்கிறது, ஒரு ராஜா எதிராக நிற்கிறான், ஒரு ராஜாத்தி இயேசபேல் எனக்கு எதிராக நிற்கிறாள், என் பின்னாடி யார் இருக்கா? ஒரு ஆளும் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை, சிங்கிள் பர்சன். இப்போ இவனுக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரோடு நிற்கிற மனுஷன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்க, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த இயேசு கூட இருக்கும்போது ஒரு தைரியம் ஒன்று வரும். தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னா ஒரு தைரியம் வரும், ஒரு ஸ்பிரிச்சுவல் தைரியம். அதுதான் இன்னைக்கு மிஸ்ஸிங். நமக்கு குடும்பமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இருக்கட்டும், தேவன் கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்கிறோம்ல, எல்லாமே தேவன் தான் கொடுக்குறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிரிகளை கூட கர்த்தர் தான் நியமிக்கிறார். நமக்கு எதிராக யார் வரணுங்கிற அனுமதியை கர்த்தர் தான் நியமிக்கிறார். காரணம் என்னென்னா, எல்லாரும் நமக்கு எதிரியாக மாறிட முடியாது. நமக்கு எதிரியாகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். தாவீதுக்கு எதிரியாகணும்னா அதால் கோலியாத்தால் மட்டும்தான் தாவீதுக்கு எதிரியாக மாற முடியும். சவுல் கூட மாற முடியாது. தாவீதுக்கு எதிரியாக மாறணும், கோலியாத் வரணும், அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரணும். நமக்கு எதிரிகளை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணுறார். ஏன் தெரியுமா? நம்ம ஜெயிக்கிறது கூட சாதாரண ஆளாக இருக்கக்கூடாது, நம்ம ஜெயிக்கிறதே கர்த்தர் நாம மகிமைக்குன்னு இருக்கிறதுலே ஜெயிண்ட்டை ஜெயிக்க வைப்பார். அப்போ நமக்கு நியமிக்கிற ஆள் எப்படி இருப்பார்? பயங்கரமான ஆளாக இருப்பார். நம்ம எப்படி இப்போ பார்க்குறோம் கடைசி காலத்தில், ஐயோ அவர் பெரிய ஆஃபீஸருங்க, அவர் பெரிய எம்எல்ஏ, பெரிய எம்பி, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்பேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நமக்கு அந்த தைரியம்தான் வேணும். எதிரில் நிற்கிறது எது வேணால் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒன்று மட்டும் இருக்கணும், எனக்குள்ள. சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளே பயந்துன்னு இருப்பான், வெளியே தைரியமாக இருப்பான். பேசும்போது வெளியே என்னவாக இருக்கும்? தைரியமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே என்னவாக இருக்கும்? பயம் இருக்கும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவீது மாதிரி. தாவீது வெளியே பயங்கர தைரியமாக இருப்பார், உள்ளே போய் ஆண்டவர்கிட்ட அழுவார், ஆண்டவரே இது என்னவா முடியுமோ தெரில, என்ன இத்தனை பேர் வராங்க. அது ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்து குழந்தைங்க மாதிரி. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு பயங்கர தைரியம் வந்துடும். பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பா இல்லைன்னா அதே குழந்தைக்கு என்ன வராது? தைரியம் வராது. அந்த மாதிரி தான் தாவீது. ஆனால் நமக்கு உள்ளேயும் தைரியம் இருக்கணும், வெளியும் தைரியம் இருக்கணும். என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தைரியம் எனக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தை எதை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும்.
நமக்கு போராட்டம் வெறும் சரீரத்தோடு கூட மாம்சத்தோடு மாத்திரம் அல்ல, நமக்கு எப்படி இருக்குது போராட்டம்? வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் இருக்கு. நமக்கு இன்னைக்கு பாருங்கள், வாக்குத்தத்தங்கள் இருக்குது, இப்படி பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாரு. ஆனால் நமக்கு உள்ள பயம், எல்லாத்த பார்த்தாலும் பயம், எதை கண்டாலும் பயம், அதாவது சூழ்நிலைகளை கண்டு பயம். வேற ஆவிக்குரிய பயம் இருக்குது. விசாச ஆண்டவர் தலை நசுக்கிட்டார். யோசித்து பாருங்கள், தலை நசுக்கப்பட்டதான ஒரு பாம்பு என்ன செய்யும்? துடி துடிச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்கிறாங்க, தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோம்னு சொல்கிறோம். எது கெடுத்தாலும் பயம், இருட்டை கண்டா பயம், எங்கேயும் எழுந்திரிச்சு போகிறது கிடையாது, அப்படியே யார் தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்புறது, கொஞ்சம் வரீங்களா கூட. நியாயமாக பிசாசு நம்மளை கண்டு தானே பயப்படணும். நீங்கள் பாருங்கள், இயேசு கிராமத்துக்குள்ளே போனால் கல்லறையிலேருந்து ஓடி வந்து ஒரு மனுஷன் கேட்குறான், அவனுக்குள்ளேருந்து பிசாசு கேட்குது, தேவனுடைய குமாரனை எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். அப்போஸ்தலர்கள் போயிட்டுருக்கிறாங்க, பிசாசு பின்னாடியே வந்து கேட்குது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், பிசாசு நம்மளை கண்டு பயப்படணுமா, நாம் பிசாசை கண்டு பயப்படணுமா? இந்த பயம் எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆரம்பித்து அப்புறம் யாரை கண்டாலும் பயம். அதனுடைய விளைவு இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தைரியமே கிடையாது, பேசுகிறதுக்கு தைரியம் கிடையாது. மூணு பேர் வந்துட்டோம் ஒன்றா, அவ்வளோதான், ஐயோ எதுக்குங்க பம்பு, நமக்கு நம்ம பாட்டுன்னு போயிடுவோம். அப்படி மட்டும் பேதுருவும் பவுலும் நினச்சிருந்தாங்கன்னா, யோவான் நினச்சிருந்தாங்கன்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய சபைகள் கிடையாது, இவ்வளோ பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்? நமக்கு ஒன்று என்றால், ஆண்டவர் ஆட்களை அங்கே நியமித்து வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அவர்கள் வருவார்கள். எங்கிருந்து வருவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஏற்ற நேரத்தில் சகாயத்தை அனுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கி அந்த தைரியமாக, அந்த தைரியமாக நீங்கள் பேசினா தான் இயேசு கூட இருந்தவங்கன்றத தேவனை அறியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி நமக்கு அந்த தைரியம் இல்லை. எதுக்கு தைரியம் இருக்குது? எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இருக்குது, வாக்குவாதம் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது, அதுக்கெல்லாம் தைரியம் இருக்குது. ஆனால் இயேசுவை பற்றி மட்டும் சொல்கிறதுக்கு மட்டும் தைரியம் கிடையாது. அந்த ஒரு விஷயத்துக்கு தான் தைரியம் கிடையாது. நீங்கள் சிறு மந்தங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன். ஏன்னா சிறு மந்தையாக இருக்கிறவனோடு தான் தேவன் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதே சிறு மந்தையே, நம்ம கூட தான் ஆண்டவர் இருப்பார், நம்ம கூட தான் இருந்த ஆண்டவர் கிரியை செய்வார். தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற தைரியம் மட்டும் உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். அந்த தைரியம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ பாருங்கள், விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனால் விசுவாசத்தினால் உண்டாகிற தைரியம்னு இருக்குது, நம்பிக்கையினால் உண்டாகிற தைரியம். எந்த நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? காய்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, அண்ணா ஒரு பக்கம் இருக்கிறாரு, ரோம சாம்ராஜ்யம் எனக்கு எதிராக நிற்கிது, எல்லாரும் எதிராக இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. எத்தனை பேர் எதிராக நின்னாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். லட்சம் பேர் நிற்கட்டும், என் பக்கத்தில் 1000 பேர் விரட்டும், என் பக்கத்தில் 10,000 பேர் விரட்டும், என் தேவன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு தைரியம் உண்டு, என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. அந்த தைரியம் தான் அந்த ரெண்டு பேருக்கு இருந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த தைரியம் தான் வேணும். நமக்கு தேவையான ஆட்களை அவர் அனுப்புவார், ஏற்ற நேரத்தில் அனுப்புவார், யாரை வேணாலும் அனுப்புவார். அது கோரேஸாக இருக்கும், இராணுவமாக இருக்கும், அல்லது வந்துட்டு எப்பேற்பட்ட நேபுகாத் நேச்சராக இருக்கும், எங்கே வேணால் யாரை வேணாலும் அனுப்புவார். நாம் இந்த ஆட்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கோரேஸை தேடாதீங்க, நீங்கள் நேபுகாத் நேச்சாரை தேடாதீங்க, நீங்கள் ஒரு வார்டு மெம்பரை தேடாதீங்க. எனக்கு இந்த போஸ்டிங் தான் நல்லாயிருக்கும், நம்ம மட்டும் அரசியலில் போய் இந்த போஸ்டிங் வந்துட்டால் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும். இல்லை இல்லை இல்லை, எப்பேற்பட்ட ராஜா உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய முதன்மை பாதுகாப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் அனுப்புகிற ஆள் வருவாங்க, அவங்க பாதுகாப்பாங்க, ஏற்ற வந்துட்டு நம்ம உதவி செஞ்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? திருப்பி நீங்கள் அவரையே பிடிச்சிப்பீங்க. இந்த பிலிப்பு போய் காந்தாக மந்திரிக்கு ஞானசானம் கொடுத்தார்ல, அதோட பாருங்கள், காந்தாக மந்திரியும் காணோம், பிலிப்பும் காணோம். வந்தோம், ஞானசானம் கொடுத்தோம், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ மட்டும் பிலிப்புக்கு காந்தாக மந்திரி ஹெல்ப்பாக இருந்தால், எது ஒன்றுனாலும் என்ன பண்ணுவார் பிலிப்பு? அடுத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குது, மினிஸ்ட்ரிக்கு போக வேண்டியிருக்கு, நடந்தால் போனோம், ரதத்தை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா போய்ட்டு. காந்தாக மந்திரி என்ன பண்ணுவார்? பிலிப்புக்கு கொடுக்கறதுக்கு நான் சோத்திரம் பிரைஸ் தலாட். இப்போது ரதம் கிடச்சிரும், ஆனால் ஆவியானவர் கொண்டு போன ஒரு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவம் போயிடும். நமக்கு தேவையான போது கர்த்தர் ரதத்தை அனுப்புவார், தேவை இல்லாத போது ஆவியானவரே கொண்டு போவார்.
அப்போ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் காத்திருக்கணும். இப்போ நம்ம ஆட்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் ஒரு தைரியம், எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், யாரையும் தெரிய வேணாம், நான் உன் கூட இருக்கிறேன் என்பது மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் நிற்கிறேன் அந்த இடத்துல, உன் கூட நிற்கிறேன். இப்போ நமக்கு ஆண்டவர் இருக்கிறாரு, நிற்கிறாரு, எல்லா வசனத்தின்படி ஓகே. நம்ம மாம்சத்தில் இருக்கிறோமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் எதையுமே கண்ணில் பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு தைரியம் வருது. கண்ணில் பார்க்காத வரைக்கும் தைரியம் வரதில்லை. இந்த விசுவாசத்துக்கும் இந்த தைரியத்துக்கும் இங்கே ஒன்று தான் டிஃபர் ஆகுது. விசுவாசம் என்னென்னா பார்க்காதது, நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம், அதான் விசுவாசம். ஆனால் நமக்கு தைரியம் எப்போ வரும் தெரியுமா, ஒரு ஆளை பார்த்தா தான் நமக்கு என்ன வரும், தைரியம் வரும். இப்போது எலிசாவுக்கும் கூட இருந்த வேலைக்காரருக்கும் என்ன டிஃபரன்ஸ், தலைக்கு மேலே இருக்கக்கூடியதான அக்னி ரதத்தை எலிசாவால் பார்க்க முடியுது, வேலைக்காரரால் பார்க்க முடியல. அந்த ஆவிக்குரிய கண் திறந்திருக்கிறதுனால தான் எலிசாவுக்கு விசுவாசம் இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண் மூடப்பட்டு அதை பார்க்க முடியாத சிச்சுவேஷனில் யார் இருக்கிறா, வேலைக்காரர் இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால அவரால் என்ன செய்ய முடியல, தைரியமாக இருக்க முடியல. அவர் சொல்கிறாரு, ஐயா இவ்வளோ பேர் சூழ்ந்துட்டாங்க ஐயா, என்னையா பண்ண போகிறோம். எலிசா சொல்கிறாரு, பயப்படாத, அவரோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எப்படியா சொல்கிறீங்க, ஆவிக்குரிய கண்ணை தர திறந்து பாரு, உனக்கு தலைக்கு மேலே இத்தனை அக்னி ரதம் நிற்கிது. இப்பவும் சொல்கிறேன், அன்னைக்கு எலிசாவோடு கூட இருந்தது அக்னி ரதங்கள், இன்னைக்கு உங்களோட கூட என்னோடு கூட இருப்பது பரிசுத்த ஆவியானவர். அக்னி மயமான நாவுகளை உடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரு பகுதி, அவர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன தைரியம் இருக்கணும், புரியுதா நான் சொல்கிறது? இந்த தைரியம் எதுக்கு வேணும், தேவனை பற்றி சொல்கிறதுக்கு வேணும். நீ இருக்க வேண்டிய தைரியம் என்ன தெரியுமா, ராயனுக்கு முன்பாகவும் சரி, காய்பாவுக்கு முன்பாகவும் சரி, எருசலேமிலும் சரி, பாபிலோனிலும் சரி, என்னை குறித்து சாட்சி கொடுப்பதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும், சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். உங்களை கீழே தள்ளணும்னு ஒருத்தன் நினச்சான்னா அவனுக்கு முன்னாடி உங்களை எழுப்பி மேலே உட்கார வச்சுட்டு தான் கர்த்தர் மறு வேலையே பார்ப்பார். உங்களுக்கு மட்டும் ஒன்று இருக்கணும், நான் என் தேவனாகிய கர்த்தரை கொடுத்து சாட்சி கொடுப்பதற்கு நான் தைரியமாக நிற்பேன். இந்த தைரியத்தை தான் அவர்கள் பார்க்குறார்கள். இப்போ பாருங்கள், நியாயமாக காய்பாவை பார்த்த உடனே, அண்ணாவை பார்த்த உடனே, பிரதான ஆசாரியனெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டிங்கை பார்த்தோம், நமக்கு ஒரு பயம் வரும்ல, ஒரு மரியாதை கொடுக்கணும்னு, அதானே உண்மை. ஆனால் இவனுக்கு என்ன வந்துருச்சு, இப்படி தைரியம் வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, சுற்றி இருக்கிற நம்மால், இந்த பயலுக்கு தைரியத்தை பாருங்கள், பிரதான ஆசாரியர் உட்காந்துருக்கிறாரு, இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, இவன் அப்படி பேசுனது தான் அவர்களுக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. என்னடா நம்ம எதிரிலேயே ஒருத்தன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே, அப்போ இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்திருக்கும், அதுதான் க்வெஸ்சன் மார்க். இந்த கேள்வியை தான் கத்தர் போட்டு விட்டுருவார். நாம் என்ன நினைப்போம், அவங்களுக்கு எதிராக தைரியமாக பேசுனா அவங்க நம்மளை என்ன செஞ்சுருவாங்க, இவ்வளோ தைரியமாக பேசுகிறான் இவனை, நிச்சயமாக இவனை என்ன செஞ்சுருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணத்தான் போகிறாங்க. எதுக்குங்க, ஏதோ வாயை மூடிட்டு அமைதியாக சரி சரி சரின்ட்டு போயிடணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன பண்ணிடு, ஆமாங்கய்யா எம்எல் தாங்கய்யா குற்றோம், ஐயா மன்னிச்சிருங்கயா, விட்டுருங்கயா, நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டேங்கயா, இந்த மாதிரி எலியா சொன்னால் என்ன ஆகும், அங்கே அப்படி போக முடியாது. பாருங்கள், அங்கே நான் பேசித்தான் ஆகணும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்னு நான் சொல்லித்தான் ஆகணும். உலகம் என்ன சொல்லி கொடுக்குது, எந்த வம்பு தும்புக்கும் போகாத, போக வேண்டாம், ஆனால் கர்த்தருக்கான வைராக்கியத்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும், கர்த்தருக்காக நிற்கத்தான் வேணும். ஆமாங்க ஐயா சொல்ல வேண்டிய இடத்துல ஆமாங்க ஐயா சொல்லணும், முடியாதையான்னு சொல்கிற இடத்துல முடியாதுன்னு தான் சொல்லணும், சிலையை வணங்குறியா முடியாதுன்னு தான் சொல்ல முடியும், ஆமாங்க ஐயான்னு போக முடியாது. அந்த தைரியத்தை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நானும் தைரியமாக பேசினா உலகம் சொல்லும், அப்படிலாம் பேசாத, தண்டனை அதிகமாயிரும், உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க. பைபிள் சொல்லுது, நீ தைரியமாக ஆமான்னு சொல்லு, நெருப்புக்கு நடுவில் உன்னை காப்பாற்றி ராஜாவையே முகங்குப்புற விழ வைக்கிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் கத்த நமக்கு கொடுக்குற தைரியம், ஸ்பிரிச்சுவல் தைரியம் சொல்கிறேன், மற்ற அசட்டு தைரியத்தை சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் தைரியம். அந்த தைரியத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இவ்வளோ தைரியமாக பேசுறிய, முதல்ல அந்த தைரியத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்கும், நீ படித்தவனாக இருந்தால் உனக்கு என்ன இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நீ படிப்பறியாதவர்கள் என்றும். இங்கிலீஷில் வந்து எவ்வளோ இருக்குன்னா, என்ஐவி டிரான்ஸ்லேஷனில் அன்ஸ்கூல்டு அப்படின்னு இருக்கு, அதாவது ஸ்கூல் பக்கமே போகாதவன் என்றும், படிப்பறியாதவர்கள், லிட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா,
எந்த விதமான படிப்பறிவுமே கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே மீனவர்கள். ஆனால் இந்த தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு ஆசாரியன் சொல்கிறான், இவங்க படிப்பறியாதவங்களாச்சே அப்படின்னா என்ன அர்த்தம், படிக்காதவனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தைரியம்? அதுதான் அவன் கேட்க வர கேள்வி. பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவனுக்கு என்ன இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது. ஆசாரியனுங்கிட்ட பேசணுன்னா, அதுவும் அதுக்கு முன்னாடி அவர் முழுக்க அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது முழுக்க முழுக்க வேதத்திலிருந்து பேசுகிறார். இவன் எப்படி இதெல்லாம் பேசுகிறான்? அதுக்கு முன்னாடி பாருங்கள், தாவீதை குறித்து பேசுவதற்கு எனக்கு இடம் கொடுங்கள் அப்படிங்கிறான். 3 அதிகாரத்தில் வசனத்தை எடுத்து அப்படியே வரிசையாக பேசுகிறாரு. பார்க்குறான், இதை எவன் இவன் எப்படி படித்தான், இவன் இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? யாருக்கிட்ட? பைபிளை பற்றி. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு பைபிள்னு சொல்கிறேன். அவங்க ஊரில் வந்து நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தை பற்றி ஆசாரியன்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன வருது அவனுக்கு? தைரியம் வருது. பொதுவாக நம்ம யார் யாருக்கிட்ட பேசுவோம், நமக்கு இந்த உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? ஒரு படிக்காதவர்கிட்ட இன்னொரு படிக்காதவர் என்ன செஞ்சிடலாம், சுவிசேஷம் சொல்லிடலாம், ஈஸி. ஆனால் படித்தவருக்காரில் நாலேஜ்ஃபுல் பர்சன், அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அவர் அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒரு ஆள் வேணும். இதுதான் உலக நியதி, இதுதான் பொதுவாக நம்ம நினைக்கக்கூடியது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, அவர் வந்து படைப்பை நம்பாதவராக இருக்கிறாரு, அவர் வந்து பரிணாம வளர்ச்சி கொள்கையை நம்புறவராக இருக்கிறார், குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிறத நம்புறவராக இருக்கிறாரு. இப்போ இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு யார் வேணும், யார் வேணும்? இன்னொரு படித்தவர் அதை பற்றினதான ஒரு விளக்கத்தை கொடுத்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூஃப் பண்ணுறவராக இருந்தால் ஈஸி சொல்ல. அதுக்கு தான் படித்து நம்ம வரணும், படித்து வரணும்லாம் சொல்கிறதுலாம் ரீசனாக தான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சம்பவம். இதில் என்ன நடக்குதுன்னா, நல்லா படித்து பிரதான ஆசாரியன், பிரதான ஆசாரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தோரா படிச்சிருப்பார், 5 அகமத்தையும் முடிச்சிருப்பார், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருப்பார், ஜனங்களுக்கு தேவையானதான எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவராக இருப்பார். அப்படிப்பட்டதான பிரதான ஆசாரியனுக்கு மறு உத்தரவு கொடுக்குறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, படிப்பறிவு இல்லாதவன். இந்த ஆச்சரியம் தான் அவங்களுக்கு வருது. சரி, படிக்காதவனாக இருக்கிறாரு, இவ்வளோ தைரியம் எதனால் வந்துச்சு? படித்தவனை பார்த்தா படிக்காதவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம், அவர்கிட்ட பேச முடியாதுங்க. ஆனால் வசனம் சொல்லுது, படிப்பறியாதவர்களாக இருந்தும் அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மிக முக்கியமானது ஒன்று, படித்தவனுக்கு படித்தவன் தான் பேசணும், படிப்பறிவு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், அது உலகம், உலகம் என்ன சொல்லி கொடுக்குது, படித்தாதான் முன்னேற முடியும், அதுதான் உனக்கு எதிர்காலம். நம்முடைய வாழ்க்கை உயர்வுக்கும் எதிர்காலத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு ஒரு டூல், படிக்கலையா உனக்கு வேற ஒரு டேலண்ட் இருக்குது. சச்சின் டெண்டுலருக்கு கிரிக்கெட் ஒரு டூல், புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் ஒரு டூல், அப்புறம் உசைன் போல்ட்டுக்கு ரன்னிங் ஒரு டூல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டூல். லியோனல் மெஸ்ஸிக்கு ஃபுட்பால் ஒரு டூல். ஆண்டவர் யாருக்கு என்ன வச்சுருக்காரோ அதை பிடிச்சிட்டு அவன் மேலே வந்துட போகிறான். அதே மாதிரி படிப்பும் ஒரு, இந்த உலகம் நமக்கு என்ன ஒரு மாயையை உண்டாக்கி வச்சிருச்சுன்னா, படிக்காட்டி அறிவு இருக்காது, படிக்காட்டி அறிவு இருக்காது. ஆனால் ஆதாமை படைக்கும் போதே சர்வ ஞானத்தோடும் அறிவோடு தான் கத்தர் படைச்சி வச்சர், அதான் வச்சர். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் கொடுத்த அறிவு நமக்கு மங்கி போச்சு, இந்த பழம் சாப்பிட்ட பிறகு புத்தி குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேற ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கு, அவ்வளோத்தானே ஒழிய. தேவன் உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவதற்கு படிப்பு இருந்தால் படிப்பை வைத்து கர்த்தர் பயன்படுத்துவார், படிப்பு இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு படிப்பு மஸ்ட்டு கிடையாது, படிப்பு இருந்தால் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். இப்போவும் சொல்கிறேன், படிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் படிச்சுட்டா ஓஹோ ஆகாலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க படிப்பு ரொம்ப மேன்மை என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரை கர்த்தர் கையில் பிடிக்கும் போது அவர் வெறும் +2 தான், அவர் வெறும் +2. அவர் அவர் படிப்பு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டார், இன்றைக்கி அந்த படிப்பில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார், படிப்பால் வாழ்க்கையை ஓட்டார், எல்லாம் ஓகே. ஆனால் அவர் உயர்வதற்கு படிப்பு காரணம் அல்ல, கர்த்தர் தான் காரணம். அதற்கு படிப்பு யூஸ் ஆச்சு கூட, ஒருவேளை படிக்காவிட்டால் அவருக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறார், அவர் படிக்கலை, ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் டேலண்ட் இருந்துச்சு, அந்த டேலண்ட்டை பயன்படுத்தி கர்த்தர் கொண்டாண்டார். இன்றைக்கி ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறாங்க,
எந்த மாறுபாடும் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு இவங்கள மாதிரி படிப்பும் இல்லை, பிஸ்னஸ் டேலண்ட்டும் இல்லை, ஆனால் ஊழியத்தினுடைய அழைப்பு இருந்துச்சு. அந்த படிப்பு கொடுக்குற உயர்வை, இந்த பிஸ்னஸ் டேலண்ட் கொடுக்குற உயர்வை அழைப்பு கொடுத்து என்னை கொண்டு வந்து அவங்களோட உட்கார வச்சிருச்சு. கர்த்தர் உயர்த்துவதற்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அழைப்பாக இருந்தாலும் சரி, உயர்த்துதல் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது.